சிம்பு இப்ப கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்களை வச்சிருக்காரு. பல பிரச்சனைகளையும் தாண்டி இப்பதான் சிம்பு நடிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் நடிக்கிற கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிம்பு இப்ப வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல மாநாடு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்துல நதிகளிலே நீராடும் சூரியன் படத்துல சிம்பு நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில்லுனு ஒரு காதல் படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தல திரைப்படத்திலையும் நடிக்க இருக்காரு. இதை தவிர கௌதம் மேனன் இயக்கத்தில் மறுபடியும் இன்னொரு படத்துலையும் சிம்பு நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் புது படத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே ஒரு தகவல் வந்து வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த படத்தை இயக்க போகிற டைரக்டர் பார்த்துன வதந்தி, அப்பப்பா டெய்லி ஒவ்வொரு டைரக்டரை போட்டு இணையதளத்தில் ஆளாளுக்கு ஒவ்வொரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த படத்தை மிஸ்கின் இயக்குறதா சொன்னாங்க. ஆனால் மிஸ்கின் வந்து சம்பளம் அதிகமாக கேட்டதால் மிஸ்கின் இந்த படத்தை இயக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு வதந்தி பரவிச்சு. அதுக்கப்புறம் கவலை வேண்டாம் திரைப்படத்தை இயக்குன டிகே இந்த படத்தை இயக்குவார் அப்படின்னு ஒரு வதந்தி பரவிச்சு. ஆனால் அதுவும் வெறும் வதந்தியாகவே முடிஞ்சு போச்சு. இப்போ பரவிக்கிட்டு இருக்க வதந்தி என்ன அப்படின்னா, இந்த படத்தை பிரபுதேவா இயக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. பிரபுதேவாவும் ஏற்கனவே ஏஜிஎஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிச்சிருந்த எங்கேயும் காதல் படத்தை இயக்கியிருக்காரு. ஆனால் பிரபுதேவா இப்போ தமிழில் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் சிம்புவும் கோகுலோட இயக்கத்தில் கொரோனா குமார்ன்ற படத்தில் நடிக்க இருக்காரு. ஆனால் பிரபுதேவா இந்த படத்தை இயக்குவாரா, அது நமக்கே தெரியும். வதந்திகளை நம்ப வேண்டாம். அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு முடிவு நமக்கு தெரியும்.